உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மெடிசின் எதுவும் இல்லாமே உணவினாலேயே நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலர் சொல்லும், மெலிந்த உடல் அதிகரிக்கவே இல்லை, டீனேஜ் முடிஞ்சிச்சு, காலேஜ் முடிஞ்சிச்சு, இனி ஏதோ இன்டர்வியூக்கு போகணும், இல்லை 4 பேர் பேசுறதுக்கு இடையில பேசுறதுக்கு நமக்கு ஒரு கத்து இல்லை, வேலைக்கு போகும்போது யாரும் மைண்ட் பண்றது இல்லை அப்படின்னு மனசு கஷ்டமா இருக்கிறது. மெயினான ஒரு ரீசன் என்னன்னு சொன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்டான அளவுக்கு இல்லை. கண்டிப்பா வந்து நம்ம காலையில இருக்கிற ஒரு சிஸ்டம் சொல்றேன், காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இது வரைக்கும் நம்ம ஒரு 2 தோசை சாப்பிட்டுன்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, காலையில அது வந்து ஒரு 5 6 தோசை வரைக்கும் நம்ம சாப்பிட்றது நல்லது. டெய்லி தோசை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நாள் நம்ம உப்புமா சாப்பிட்றது, மறுநாள் வந்து நம்ம இட்லி சாப்பிட்றது, அந்த மாதிரி எதா இருந்தாலும் நம்ம உணவுல உணவு குழாயை அதிகரிக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ நம்ம ஃபுல்லா சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். அதோட சேர்த்து 1 கிளாஸ் பால், 1 வாழைப்பழம், 1 பாயில் பண்ண முட்டை, இது 3 ஆயிருந்தா உங்களுக்கு காலையில இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து கிடைக்க தேவையான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சு, அது காலையிலேயாச்சு. மத்தியானம் நம்ம 1 o'clock இல்லை 2 o'clock சாப்பிட்றது அப்படின்னா, நார்மலி நம்ம சாதம் சாப்பிடும், சாதத்தோட சேர்த்து நமக்கு தயிர் சாப்பிட முடியும் அப்படின்னா தயிர் கூட சேர்த்து சாப்பிட்றது நல்லது. அதோட எல்லாருக்குமே எப்பவும் வந்து சிக்கன் இல்லை ஃபிஷ்ஷு கூட சேர்த்து சாப்பிட முடியும் அப்படின்னு இல்லை, முடியும் அப்படின்னா வீக்லி 2 times or 3 times வந்துட்டு சிக்கன் இல்லாட்டி ஃபிஷ் வேணாலும் இது கூட சேர்த்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பாடு மத்தியானம் நம்ம லஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 பால்பேடை ஆயிடுச்சு இல்லை 1 பால்கோவை ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு மில்க் ப்ராடக்ட் ஏதோ நம்ம சாப்பிடுறதும் ரொம்ப நல்லது. இனி சாயங்காலம் நம்ம டீ குடிக்கும் இல்லை காஃபி குடிக்கும், அதோட சேர்த்து வேணும்னா நிலைக்கடலை வேணும்னா சாப்பிடலாம், இல்லை வேர்க்கடலை சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாயங்காலம் சாப்பிடும்போதும் இதை ஏதோ ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸும் வைட்டமின்ஸும் சப்ளை பண்ணுறது, நம்ம உடல் இதை அதிகரிக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி நைட்டு நம்ம சாதம் சாப்பிடும், ஒரு சிலர் இல்லை தோசை ஆயிடுச்சு இட்லி ஆயிடுச்சு அந்த மாதிரி சாப்பிடும், எதாக இருந்தாலும் நம்ம வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால், 5 6 பதாம் இல்லாட்டி கேஷ்யூ இது கூட சாப்பிட்னா ஒரு நாள் நம்ம சாப்பிட வேண்டிய டயட் கிளியர் ஆயிடுச்சு. இதை வந்து எல்லாமே நம்ம கரெக்டான டைமுக்கு பண்ணணும். ஒரு நாள் நம்ம 8 o'clock காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது அப்படின்னா அதே மெயின்டைன் பண்ணணும். மத்தியானம் 1 o'clockனா 1 o'clock, நைட்டு சப்பர் சாப்பிட்றது 8 o'clock அப்படின்னா 8 o'clock, அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைம்லைன் நம்ம ஃபாலோ பண்ணணும். இனி நைட்டு தூங்குறது வந்து கண்டிப்பாக 6 to 7 hours கண்டிப்பாக இருக்கணும். தூக்கம் கம்மியாக இருக்கிறவருக்கும் மெலிந்த உடல் தான் இருக்கும், தூக்கம் கரெக்டாக வேணும். இப்போ டயட் ஆயிடுச்சு ஸ்லீப்பிங் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நம்ம உடற்பயிற்சி செய்கிறது. காலையில் நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வாக்கிங் ஆயிடுச்சு இல்லை ரன்னிங் ஆயிடுச்சு இல்லை நம்ம வேறு ஏதோ எக்ஸசைஸ் புஷ்அப்பு புல்லப்பு அந்த மாதிரி எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி, நம்ம உடம்புல வேர்வு வர மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வேர்வு வரும்போது நம்ம தெரியாமையே நம்ம உடம்புல வந்து பசி எடுக்கும், நம்ம பேர்ன் ஆகும், நம்ம கலோரிஸ் பேர்ன் ஆகும், அப்போ வந்து எல்லா பாடியும் வந்து நமக்கு கரெக்டான அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருந்து உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் வைட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக அதை எடுத்து நம்ம உடம்பு இதை அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். இந்த வகைகள் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல் இதை அதிகரிக்கும். இதில் வந்து எந்த ஷார்ட்கட்ஸும் இருக்காது. இப்போ வந்து நம்ம அதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து உடல் இதை அதிகரிக்கும், இல்லை க்ரீம் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா அப்போவும் நம்ம அதிகரிக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா இதிலும் சீக்கிரம் நமக்கு வேணான்னா உடல் அதிகரிக்கும். பட் இது நேச்சுரலான வழி, நமக்கு இதில் எந்த தப்பும் கிடையாது. உடல் இதை அதிகரிக்கிறதுக்கு டீனேஜர்ஸுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். புது வீடியோகள் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். தேங்க்யூ.